ஹாய் ஹலோ வணக்கம் வேலூர் மக்களே, திஸ் இஸ் விமல் சவுந்தர் சைனிங் இன் ராயல் வேலூர் சேனல். என்னதான் நம்ம வேலூரில் பிறந்து வளர்ந்தாலும் வேலூரில் இருக்க சில ஃபேமஸ் பிளேஸஸோட ஹிஸ்ட்ரி பற்றி இன்னுமே தெரியாது தான் இருக்கிறோம். அப்படி இன்றைக்கி நம்ம ராயல் வேலூர் சேனலில் வேலூரில் இருக்கிற டாப் 10 ஃபேமஸ் பிளேஸஸ் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த டாப் 10 பிளேஸஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிக்க ஆசையாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க தெரிஞ்சுக்கலாம். டாப் 10 பிளேஸஸ் இன் வேலூரில் 10th பிளேஸில் இருக்க நம்ம காட்பாடி ஜங்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்டை இணைக்கிற எப்பவும் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக ஏ கேட்டகரியில் இருக்க நம்ம காட்பாடி ஜங்ஷனில் மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம், 9 ட்ராக்ஸ் அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட இயங்கிட்டு இருக்கு. நம்ம காட்பாடி ஜங்ஷனோட அப்ராக்சிமேட் டெய்லி பேசஞ்சர் வாக்கின் பார்த்தீங்கன்னா 18,000 பேசஞ்சர்ஸ். அப்புறம் ஒரு நாளைக்கு 11 ட்ரெயின் நம்ம காட்பாடி ஜங்ஷன்லேருந்து ஆர்ஜினேட் ஆகுது, அண்ட் 67 ட்ரெயின்ஸ் டெய்லி வந்து நம்ம காட்பாடி ஜங்ஷனை பாஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலி இந்த ஜங்ஷன் சிஎம்சி ஹாஸ்பிட்டல், கோல்டன் டெம்பிள் அண்ட் வீட் யூனிவர்சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுற பீப்புளுக்கு ஒரு முக்கிய ட்ராவலிங் அண்ட் ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்து 9th பிளேஸில் இருக்கிற நம்ம மோர்தனா டேம், இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் இருந்து 31 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குடியாத்தம் பகுதியில் ஜங்கலப்பள்ளி ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிட்ட தான் இந்த டேம் இருக்குது. தமிழக ஆந்திரா எல்லையை ஒட்டி கவுண்டன்யா நதியின் குறுக்கே கட்டப்பட்டதான் நம்ம மோர்தனா டேம். இந்த டேம் கடந்த 2007 இருந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த டேம் சுமார் 37 அடி உயரமும் 261 மில்லி கன அடி நீரையும் தேக்கி வைக்க முடியும். அண்ட் இது வந்து ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கிறதுனால பைக் ரைடிங் போகிற பேச்சுலர்ஸ்க்கு இது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 8th பிளேஸில் என்ன இருக்குன்னா நம்ம வேலூர் ஃபேமஸ் நேதாஜி மார்க்கெட் தான் இருக்குது. இது வந்து 1868 அன்றைய வேலூர் கலெக்டராக இருந்த மஜோரி பாக்ஸ் மற்றும் வேலூர் நகராட்சி தலைவராக இருந்த கான் பகதூர் அபிபுல்லா ஷாகிப் அவர்களால் அடிக்கல் நாட்டி கட்டப்பட்டதான் இந்த வேலூர் நேதாஜி மார்க்கெட். எதுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு நேதாஜி மார்க்கெட்னு பேர் வச்சான்னு பார்த்தீங்கன்னா 1942 தேச வீரர் நேதாஜி அவர்கள் தொடங்கிய தேசிய படையை வரவேற்கும் வகையில் இந்த மார்க்கெட்டுக்கு நேதாஜி மார்க்கெட்டுன்னு பெயர் வச்சாங்க. அண்ட் இந்த மார்க்கெட் இல்லாத பொருள் எதுவுமே இல்லைங்க. A to Z எல்லா பொருளுமே, மளிகையிலேருந்து காய்கறிகள்லேருந்து கிளாத்து சொல்லிட்டு பூ மார்க்கெட்டு எக்கச்சக்கமாக எல்லாமே இந்த மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் இந்த மார்க்கெட் பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியணுமா, வெயிட் பண்ணாதீங்க, பையை எடுங்க, இந்த மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வாங்க. அடுத்து நம்ம 7th பிளேஸில் இருக்கிற நம்ம வேலூர் சென்ட்ரல் ஜெயில் பற்றி தான் பேசப்போகிறோம். சென்னை புழல் ஜெயிலுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 2nd இடத்தில் இருக்கும் மிகப்பெரிய சிறைச்சாலை நம்ம வேலூர் சென்ட்ரல் ஜெயில். 153 ஏக்கரில் மிகப்பெரிய சுவர்களுடன் கட்டப்பட்டது நம்ம வேலூர் சென்ட்ரல் ஜெயில். அண்ட் இந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகளின் தலைமை தொழில் வந்து நெசவு தொழிலாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து நெசவு தொழில் மட்டும் செய்யாத நன்னடத்தை கைதிகள், அவங்களுக்கு வந்து எதிரில் ஜெயிலுக்கு எதிரில் ஓட்டலில் வேலை செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நம்ம ஜெயிலில் இருக்கவங்க வழங்கியிருக்காங்க. அண்ட் நாட் ஓன்லி ஓட்டல், எதிரில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் கூட நன்னடத்தை கைதிகள் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் 6th பிளேஸில் இருக்கிற நம்ம ஊரிஸ் காலேஜ், இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளூர் சிட்டி சென்டருக்குள்ளே தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம முன்னாள் பிரசிடண்ட் ராதாகிருஷ்ணன் ஐயா படித்த காலேஜ் தான் நம்ம ஊரிஸ் காலேஜ். அண்ட் இந்த காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1898 ஆர்காட் மிஷன் காலேஜ்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இந்த வேலூர் ஃபேமஸ் ஊரிஸ் காலேஜாக இயங்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஊரிஸ் காலேஜில் படிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5th பிளேஸில் இருக்கிற அமிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க், இது வந்து வேலூரில் இருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுமார் 25 ஹெக்டரில் அமைஞ்சிருக்கிறதா நம்ம அமிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க். இந்த 25 ஹெக்டர் அமிர்தி ஃபாரஸ்ட்டில் பாதி பரப்பளவு வனவிலங்கு சரணாலயத்திற்கும் மறுபாதி சுற்றுலா தலமாகவும் பராமரிக்கப்படுகிறது. அண்ட் இந்த இடத்துல ஒரு அழகான நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த நீர்வீழ்ச்சி மழைக்காலங்களில் மட்டும்தான் நீர்வரத்து இருக்கும். இது வேலூர் மக்களோட மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. அடுத்து 4th பிளேஸில் இருக்கிற நம்ம வேலூர் ஃபேமஸ் கோல்டன் டெம்பிள், 100 ஏக்கர் பரப்பளவில் அழகிய பூஞ்சோலைகளின் நடுவில் ஸ்ரீசக்கர நட்சத்திர அமைப்பில் 1500 கிலோ தங்க தகடுகளால் கட்டப்பட்டதான் நம்ம வேலூர் ஸ்ரீபுரம் பொற்கோவில். இது வேலூரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஸ்ரீபுரத்தில் தான் இருக்குது. இந்த டெம்பிள் இந்தியாவில் 3rd பிளேஸில் இருக்கிற கோல்டன் டெம்பிளில் ஒன்று. அண்ட் இந்த டெம்பிளில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி அம்மன் முக்கிய தெய்வமாக இருக்காங்க. இந்த டெம்பிள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோவிலாக இருக்கும். அண்ட் இன்னும் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3rd பிளேஸில் இருக்கிறது நம்ம விஐடி யூனிவர்சிட்டி. 1984 வேலூர் இன்ஜினியரிங் காலேஜ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டு செப்டம்பர் 2006 விஐடி யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் வந்து டாக்டர் ஜி விஸ்வநாதர் அண்ட் இஸ் எ ஃபார்மர் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட். மாபெரும் புகழ்பெற்றும் விளங்கும் இந்த யூனிவர்சிட்டி சமீபத்தில் இந்தியா டுடே பத்திரிகையால் நடத்தப்பட்ட இந்தியாவின் சிறந்த இன்ஜினியரிங் காலேஜ் என்ற கருத்து கணிப்பில் 10th இடம் பெற்றுள்ளது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைட் இன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தபடியாக 2nd பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல நினைவில் வருவது உலக புகழ்பெற்ற தெற்கு ஆசியாவின் தலைசிறந்த ஹாஸ்பிட்டல் சிஎம்சி. எஸ், இன்னைக்கு 2nd பிளேஸில் இருக்கிறது நம்ம சிஎம்சி ஹாஸ்பிட்டல் தான். இது வந்து 100 வருடங்களுக்கு மேல் பழமையான மருத்துவமனை. அண்ட் ஃபர்ஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இன் இந்தியாவில் நடந்தது நம்ம சிஎம்சியில் தான். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு குறைந்தபட்சம் 1 நாளைக்கு 500க்கும் மேற்பட்ட மக்கள் வெளி மாநிலத்தில் இருந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலி டாப் 10 பிளேசஸ் இன் வேலூரில் வேலூர் மக்களின் பெருமையை பறைசாற்றும் வகையிலும் என்றும் கம்பீரமாய் நிற்கும் நம்ம வேலூர் கோட்டை தான் டாப் 1 இருக்கு. இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டதான் நம்ம வேலூர் ஃபோர்ட். எம்மதமும் சம்மதம் என்ற கருத்தை நிலைநிறுத்தும் வகையில் 3 மதங்களின் ஆலயங்கள் நம்ம வேலூர் கோட்டையில் கட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்து மதத்தின் பெருமையை போற்றும் வகையில் ஜலகண்டீஸ்வரர் ஆலயம்,
முஸ்லிம் மதத்தின் பெருமையை போற்றும் வகையில் மசூதி அண்ட் கிறிஸ்டியன் மதத்தின் பெருமையை போற்றும் விதமாக தேவாலயம் கட்டப்பட்டுள்ளது. இது வேலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய அடையாளம் மற்றும் புகழும்னே சொல்லலாம் நம்ம வேலூர் கோட்டையை. இந்த டாப் 10 பிளேசஸ் இன் வேலூர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு ஒரு பிளேஸோட டீடைல் ஹிஸ்டரி பத்தி பார்க்கலாம். அன்டில் சைன் அவுட் பாய் ஃப்ரம் விமல் சவுந்தர் ஃப்ரம் ராயல் வேலூர் சேனல்.